வந்து டேவிட்னு பல்லாயிரக்கணக்கான ராமசாமின்னு பல்லாயிரக்கணக்கான பேரு இப்படி பேர்களை பங்கு வச்சுக்கிட்டு இருந்தா வேறுபடுத்தி அறியணும்ல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதெல்லாம் இந்த குளம் கோத்திரம் அந்த வகையரா இந்த வகையரா தப்பு கிடையாது சொல்லிக்க. எதுக்கு சொல்லிக்க? யாருன்னு அடையாளம் கண்டதுக்கு சொல்லிக்க. இல்லாட்டி இன்னும் தெரியாம போயிடும். சாப்பினார் இன்சியல் சொல்றமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு இன்சியல் சொல்வது எதுக்குன்னு கேட்டா அறிந்து கொள்வதற்கு தான். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் கிளைகள் கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்கள சிறந்தவர் யார் என்றால், யார் இறைவன் அஞ்சு ஒழுங்கா நடக்கிறார் அவர் தான். ஒழுங்கா நடக்கிறவர் சிறந்தவர். நடத்தையில தான் ஒருத்தர் சிறந்து விளங்க முடியும், பிறப்புல விளங்க முடியாது. உன் நடத்தை நல்ல நடத்தை, ஒரு தகப்பனுக்கு ரெண்டு புள்ள பிறக்கிறாங்க, ஒருத்தன் ஒன்னா நம்பர் கலிசதையா இருக்கிறான், ஒருத்தன் ரொம்ப நல்ல மனிதனா வாழ்றான், அவனை சிறந்தவன் சொல்லலாம். பிறப்பான் சிறந்தவன் இல்ல, அவன் ஏற்றுக்கொண்ட நல்ல செயல்களால் சிறந்தவன் ஆகலாம். அது ஓகே, அது அறிவுக்கும் ஏத்துக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், இது 49:13 சொல்றானா, 4வது சூராவுல 1வது வசனத்தில் முதல் வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகூர் ரப்பக்கும், உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்துதான் இறைவன் படைத்தான், வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்து அவருடைய ஜோடியை படைத்தான். ரெண்டுண்டா கூட அதுல ஏதாவது வந்துடக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்ய, ஒண்ணுல கொண்டே முடிக்கிறான். ரெண்டு பேர் ஆதமகமானது முடிஞ்சிருச்சு, ரெண்டு வந்தா கூட இது பொம்புல சாயல் ஆம்புல சாயல் வாங்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு மூலம் என்ன பண்றான்ல, இந்த பொம்புளைய கூட இந்த ஆம்புலையில இருந்து படைச்சேங்கிறான். ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, அவரில் இருந்துதான் அவருடைய ஒரு ஆத்மா தான் உங்களுக்கு மூலம். மொத்தத்துல எல்லாரும் எங்க இருந்து வந்தீங்க? அந்த ஒரு ஆதமில் இருந்தா நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு மூல மனிதர், அவரில் இருந்துதான் ஒரு பாத்த உருவி, அவருடைய ஜோடி எல்லாம் என்னங்கிறான் படைச்சிருக்கான். ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, அவரில் இருந்து அவருடைய ஜோடியை படைத்தான். ஓ பஸ்ஸ மின்ஹுமா, அவ்விருவரில் இருந்தும் பல்கி பெருக செய்தான். ரிஜாலன் கதீரம் வனிசா, ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அவ்விருவரில் இருந்து பல்கி பெருக செய்தான். அந்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதான் இதான் அந்த வேற கண்டுபிடிக்கிறது. இந்த மனித குல ஒற்றுமை எதனால ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி சொன்னதால ஏற்பட்டுச்சு. இப்ப நம்ம பாக்குற ஏற்றதாழ்வு இருக்க, இதெல்லாம் ஏற்றதாழ்வு கிடையாது. இது எல்லாம் மிஞ்சின ஏற்றதாழ்வு அவங்கிட்ட இருந்துச்சு அரபுகள்கிட்ட. நம்ம இன்னைக்கு பாக்குறீங்களே மேற்கத்திய நாடுகள்ல, நம்ம நாட்டுல, உலகத்துல பல பாகங்கள்ல, இதெல்லாம் ஏற்றதாழ்வு, இது எல்லாம் மிஞ்சின ஏற்றதாழ்வு அன்னைக்கு அரபுகள்கிட்ட இருந்தது. அப்ப இதை விட மோசமாக இருந்த ஒரு சமுதாயத்தில் மாறியது உலகத்துல இன்னைக்கு மாற மாட்டேங்குது. பல சமுதாயங்கள்ல, பல நாடுகள்ல இந்த ஏற்றதாழ்வு ஒழிய மாட்டேங்குது. காரணம் என்ன? இவர்கள் சொல்ல வேண்டியதை விட்டுட்டு என்ன செய்யறாங்க, சொல்ல தேவையில்லாத சொல்றாங்க. காரணத்தை விட்டுட்டு காரணம் இல்லாத விஷயங்களை போய் சொல்லி என்ன செய்யறாங்க, வறண்டு தத்துவங்களை சொல்லி நாங்க சகோதரத்துவத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன, இந்த ஏற்றதாழ்வு ஒழிய வேண்டும் என்று சொன்னால் உலகம் பூரா ஒத்துக்கொள்ள, இது யாரும் ஒத்துக்கொண்டாலும் ஏற்பட்டுவிடும். இதை வந்து இந்தியாவில் வாழ்கிற மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, இங்க சமக்கு சட்டமெல்லாம் போட வேண்டிய தேவை கிடையாது. கடுமையான ஒரு உத்தரவு, வன்கொடுமை சட்டம், அந்த சட்டம், தீண்டாமை சட்டம் எல்லாம் தேவை கிடையாது. இது அறிவுரையா நீங்க சொன்னீங்களா? எல்லா மனுஷனும் ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள், ஒரு தாய் தந்தை, அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளைகள் என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்லி பார்த்தீர்களே ஆனால், அதை பதிய வைத்தீர்களே ஆனால், ரெண்டு பேரும் மாறுவான். எந்த ரெண்டு பேரு? மிதிக்கிறான அவனும் மாறனு. நீங்க எல்லாருமே மிதி வாங்குறவனை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் மாறி என்ன ஆகுறதுங்கிற, இவனை ஒருத்தன ஒடுக்குறான், ஒருத்தன் இன்னொருத்தன் ஒடுக்கப்படுறான். ஒடுக்கப்படுறவனுக்கு போய் நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொன்னா இவன் ஒத்துக்கிட்டாதானே ஒன்னாக முடியும். யார் ஒத்துக்கிறமே? ஒடுக்கிறோம், ஒத்துக்கிறோமே, ஒடுக்கிறோம். எப்ப ஒத்துக்கிறோமா? அவனை திருப்தி படுத்துறோம், இவனை போட்டு திட்டுறது, இவனை மட்டும் திட்டுறது, இவனுக்கு எதிராக அதெல்லாம் அவன் திருத்தாது. ரெண்டு பேருக்கும் சொல்றோம், ஏப்பா நீ அந்த தாய் தகப்பன் தானே? ஆமா. தம்பியா? தம்பியத்தான் அப்படி பண்றோமோ, நம்ம அண்ணனத்தான் இப்படி நம்ம பண்றோமோ? ஆமா, பார்த்தா கரெக்ட் தானே. இப்படின்னு சொன்னா மனமாற்றம் அவனுக்கு ஏற்படுதுல. இது பெரிய சட்டம் போட்டு தீண்டாம இரும்பு ஆயுதத்தை தூக்கி தான் சரி பண்ணணுமா? தத்துவார்த்த ரீதியாக அவனை வெல்ல முடியும். இன்றைக்கு குறைசிகள் சொல்றோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தாங்க, அவங்க எல்லாம் யாரு? தங்களை மிஞ்சின ஒரு உயர்ந்த ஜாதி இல்ல நினைத்தவர்கள் தான். இந்த தத்துவத்தின் வாயிலாக அவர்கள் வெல்லப்பட்ட காரணத்தினாலதான் எல்லாரையும் சமநிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுத்த முடிந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதை புரிந்து கொள்ள வைக்கிறது அல்ல, இது படைச்சவனை கொண்டு தான் சொல்ல முடியுது. இவங்க இதெல்லாம் இத்தனை ஆண்டு ஆயும் தெரியாத ஒன்றான எல்லாம் சொல்றான்ல, இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த கொடுமையெல்லாம் பார்த்த பிறகு இது இவங்களுக்கு ஏற மாட்டேங்குது மண்டையில் ஒருத்தனுக்கு.
ஒருத்தர் சிந்திக்க மாட்டேங்கிறான, இந்த தத்துவத்தை சொல்ல மாட்டேங்கிறான. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன, இரண்டாவதாக இஸ்லாம் வைக்கிறது இந்த ஏற்றதாவது ஒளியனுமானால் மனிதன் வந்து மொழியினால நிறத்தினால குலத்தினால கோத்திரத்தினால நான் வசத்தினி மட்டும் நினைக்கக்கூடியது ஒளிய வேண்டும் என்றால் நம்மளை எல்லாம் படைத்த இறைவன் இருக்கிறான அவனுடைய பார்வையில் இதுக்கெல்லாம் மதிப்பு இருக்குதா, இதுக்கெல்லாம் இறைவன் மதிப்பு கொடுப்பான, கூப்பிடுறான் கடவுள் மறுமையில, மறுமையில கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போ, கருப்பா நரகத்துக்கு போய் சொல்லுவானா, வெள்ளையா இருக்கிற அவன் தான் படைச்சிருக்கிறான், இறைவன் இப்படி தீர்ப்பு அளிப்பானா, இறைவன் நம்ம இறைவன் இந்த மாதிரி தீர்ப்பு அளிச்சா நீங்க ஒத்துக்கிருவீங்களா, கடவுள் வந்து நியாயம் வழங்குறான்னு கூப்பிடுறாரு, அரபியில பேசினா சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு அரபி தெரியாட்டி நரகத்துக்கு அனுப்புவாரா, அப்ப இது சொல்ல மாட்டாரு, உங்க அப்பா பேரு என்ன, இந்த அப்பாவா, அப்ப நீ சொர்க்கத்துக்கு போ உங்க அப்பா அப்படியா, அப்ப வந்து கடவுள் வந்து இதை எப்படி எடுத்துக்கொள்வார், அடுத்து இது எதனால ஜெயிக்க முடியும் கேட்டா வெறும் இந்த தத்துவத்தினால மட்டும் ஜெயிக்க முடியாது, இறைவன் வந்து இந்த மாதிரி செய்வானா, ஒரு சாதாரண மக்கள் நான் வசந்தவன் தாழ்ந்தவன் நினைச்சிடலாம், ஒரு அறிவாளி என்ன செய்வான், ஒவ்வொரு மனுஷனையும் அவனுடைய செயலால் தான் எடை போடுவான், அவனுடைய குலத்தால் எடை போடவே மாட்டான். நீங்க ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்திருக்கிறீங்க, ஒரு பத்து பேரை வேலைக்கு சேர்த்திருக்கிறீங்க, அந்த பத்து பேர்ல என்ன செய்யறான், உன கண்ணுக்கு ரேர்ந்து ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் கரெக்டா டயத்துக்கு வர்றான், டயத்துக்கு போறான், சொன்ன விலையை செய்யறான், எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறான், லாபகரமா நமக்கு சம்பாரிச்சு தர்றான் முதலாளிக்கு, இன்னொருத்தன் வெள்ளேன்னு இருக்கிறான் உட்காந்துட்டே இருக்கிறான், அதுக்கான சம்பளம் வெள்ளையா இருக்கிறான், சம்பளத்தை கூட குடும்பார முதலாளி, இவன் விசுவாசமா இருக்கான், அப்ப செயலை கொண்டு அளக்குறீங்களா, கலரை கொண்டு அளக்குறீங்களா, அப்ப எதார்த்தம் என்ன, இப்ப நீங்க ஒரு அறிவாளி எப்படி இதை அணுக வேண்டும், கலரை வச்சு எடை போடுறீங்களா, நிறத்தை வச்சு எடை போடுறீங்களா, உங்கள்ட்ட வேலையை ஒழுங்கா செய்யறாங்கிற வச்சு எடை போடுறீங்களா, அப்படித்தானே பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யுது இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா, இப்ப கடவுள் வந்து எதை பார்ப்பாரு, என்னைய தனியா பார்க்கணும், உன்னைய தனியா பார்க்கணும், ஒவ்வொரு மனுஷனையும் தனியா பார்க்கணும், அவன் என்ன செய்யறான், என்ன பேசுறான், என்ன செஞ்சான், என்ன மாதிரி நடந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்குரிய பரிசு தர்றது கடவுள் வேலையா. இஸ்லாம் ரெண்டாவது என்ன வைக்குதுன்னு கேட்டா, கடவுள் இதை நீங்கள் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ அதை கடவுள் எடுத்துக் கொள்வாரா அப்படின்ற ஒரு மெசேஜ் ரெண்டாவது வைக்குது. எப்படி வைக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் அம்பாலிக்கும், இறைவன் வந்து உங்களுடைய செல்வங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான், வலாக்கின் யன்ஸுரு இலா குலூபிக்கும் அம்பாலிக்கும், உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் பார்ப்பான். கடவுள் எதை பார்ப்பான் என்று கேட்டால், கடவுளுக்கு பயந்து தானே நம்ம ஒரு மதத்தில் இருக்கிறோம், எந்த ஒரு மதத்தில் நம்ம இருந்தாலும் கடவுளுக்கு பயந்து தான் இருக்கிறோம். கடவுள் எதை எடுத்துக்கொள்வாரு, நம்ம கலரை எடுத்துக்கிடுவாரா, நம்ம ஆஜானுபாகுவா இருக்கிற தோற்றத்தை எடுத்துக் கொள்வாரா, நம்மள்ட்ட பெரிய அரண்மனை மாட மாளிகைகள்லாம் இருக்குதுன்னு அதை எடுத்துக்கொண்டு நமக்கு பரிசு தருவாரா, அல்லது நம்ம செயல் நல்லா இருக்குதுன்னு பாப்பாரா, நம்ம என்ன நல்லா இருக்குன்னு பாப்பாரா, இந்த ரெண்டு தான் பாப்பாரு. கடவுள் எதை பார்ப்பார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹி முஸ்லிம்ல 4651 ஹதீஸ்ல இருக்கிறது, இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், இறைவன் உங்களுடைய தோற்றங்களையும் செல்வங்களையும் பார்க்க மாட்டான், உலாக்கின் எங்களுடைய இலா குளூபிக்கும் அமாளிக்கும், உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் மட்டும்தான் அவன் பார்ப்பான். அப்ப நம்ம செஞ்சா நம்ம இது போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோமே, எதை பார்ப்பான், இவன் தாழ்ந்தவன் நம்ம நினைக்கிறோம், அவன் செயல் நல்லதா இருக்குன்னு வைங்க அவன் சொர்க்கத்துக்கு போயிருவானே, நம்ம வசந்தவன் நினைக்கிறோம் அவன் செயல் மட்டமா இருந்துச்சுன்னு வைங்க அவன் நரகத்துக்கு போயிருவானே, அப்ப என்ன வசத்தவன் என்ன தாழ்ச்சி, செயலை கொண்டுதான் வசத்தி அப்படின்னு சொல்லி ஆன்மீக ரீதியாக நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யுது இஸ்லாம் இரண்டாவது பக்குவப்படுத்துகிறது. இந்த மாதிரி உயர்வு தாழ்வு என்ன உனக்கு வந்துடக்கூடாது, கடவுள் இதை பார்க்கவே மாட்டாரு அப்படின்னு நானும் பார்க்க மாட்டேங்கிறேன், இறைவன் எதை பார்க்க மாட்டான் என்று நான் நம்புகிறேனோ, இறைவன் பார்க்காத நான் ஏன் பார்க்கணும், இறைவனே இப்படி பார்க்கல என்று சொன்னா நான் எப்படி கலரை வச்சுட்டு ஒருத்தனை பெருசு நினைக்குவேன் என்கிற எண்ணம் உண்டாகி விடுகிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 49 சூராவுல 11 வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் சொல்ல முடியும், நம்பிக்கை கொண்டவர்களே, லா யஸ்கர் கௌமு மின் கௌமின், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை இழிவாக மட்டமாக கேலியாக நினைத்து விட வேண்டாம், ஏன், அசா ஐயகூனு கைரம் மின்ஹும், நீ யார மட்டமா நினைக்கிறியோ அவர்கள் இறைவனிடத்தில் உன்னை விட சிறந்தவராக இருப்பார்கள், இருக்கலாம் இருக்கக்கூடும், நீ யாரையாவது மட்டம் நீ நினைத்தாயானால் உன்னைய விட நீ யார மட்டம் நினைச்சியோ அவன் அல்லாவிடத்தில் சிறந்தவனா இருந்திருக்கும்னு உனக்கு தெரியாது, நீ மட்டப்படுத்திடாத, எவனை மட்டம் நினைச்சிடாத, வலா நிசாவும் மின் நிசாயின், எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை மட்டமாக நினைத்து விட வேண்டாம்,
அசாஹிய குன்ன ஹைரம் மின்ஹுன்ன இவங்களை விட அவங்க சிறந்தவங்களா இருந்துருவாங்க. யார் தங்களை வசத்தி நினைக்கிறாங்களோ அந்த பெண்களை விட, யார் மட்டும்னு நினைக்கப்பட்டார்களோ அந்த பெண்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட இது எடுபடுமா, இறைவன்கிட்ட எடுபடுமான்னு சொல்லி இறைவன் இதுக்கு எந்த ஒரு மார்க்கும் போட மாட்டான் என்று இரண்டாவது மெசேஜ் வைக்கும். முதல்ல நம்ம எங்கிருந்து வந்தோங்கிற மெசேஜை வைத்து நம்மளை உண்மையை புரிய வைக்கிறது. இரண்டாவது என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஆன்மீக ரீதியாக நம்மளை வென்றெடுப்பதற்காக மறுமை